MCR Wonder White Collection. ஒரு கிலோ விக்ஸ் மாத்திர வனிதா மேமுக்கும் மதிமிதாக்கும் ஒரு 10 கிலோ விக்ஸ் டப்பா இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் பார்த்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்க பிக் பாஸ் பிகாஸ் டுடே எபிசோட் ஆஃப் டே 9 அப்படிதான் போச்சு. ஒரு நிமிஷம் எனக்கு பேக் டு த ஃபியூச்சர் போயிட்டு மாதிரி பேக் டு த டே 9 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா டே 9 ஃபுட்டேஜ் தான் இன்னைக்கு ஃபுல்லாவே போட்டு இருந்தாங்க. அதாவது டே 9 கண்டினியூ ஃபுட்டேஜஸ்ல இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபுட்டேஜஸ் போட்டு இருந்தாங்க. ஏற்கனவே வெளியே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியாம வனிதா மேம் ஆல்ரெடி கத்திட்டாங்க. இந்த பிரச்சனையில போனா உள்ள இருக்க ஜெயிலுக்கு போயிருவாங்க நினைக்கிறேன். ஆக்சுவலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கல ஜெயிலு அதை சொன்னேன். நம்ம பிக் பாஸ் ரிவ்யூக்கு போயிருவோமா? இது பிக் பாஸ் ரிவ்யூ டே 10. சொன்ன மாதிரியே டே 9 ஓட ஃபுட்டேஜஸ் எல்லாம் இதுவரை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருந்தாங்க. அதுல இருந்து அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. நேத்து நம்ம பரட்ட பத்த வச்சாங்கல்ல, அதாவது சாட்சி பத்த வச்சாங்கல்ல, அபிராமி பத்தி பேசிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு அந்த விஷயத்த தர்ஷன் கிட்ட வனிதா சாட்சி இவங்க எல்லாம் அப்படியா பேசலாம் இப்படியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படி இல்லையே அவ எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு முகேந்திரா வந்து சாட்சி கிட்ட சொல்ல இன்டைரக்டா சொல்லியிருக்கா அது உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு வனிதா மேம் அதை திருப்பி சொல்ல, நாங்க அவகிட்டே போய் கேட்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் முகேந்திரா மீரா கிட்ட போக, சபா நீ கொஞ்சம் மெச்சூரா நடந்துக்கோ முகேன், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மீரா ஏற்கனவே பிரஷர்ல இருந்தாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா பிரஷர் எக்ஸ்ட்ரா டென்ஷனை முகேன் மேல காமிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போறதை பார்த்து பின்னாடி ஒரு கேங், அந்த 4 பேர் எப்பப்பப்பா என்ன ஆனந்தம் அவங்களுக்கு. சோ மீரா கத்திட்டு போனதை பார்த்து முகேன் ராவ் டென்ஷன் ஆகி ஷட் அப் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டாரு. ரொம்பவே கோவப்பட்டாரு. முகேன் ராவ் உண்மை என்னன்னு ஆராய்ஞ்சு கோவப்படுங்க, அறிஞ்சுக்கிட்டு பேசுங்க. பட் அவர் என்ன பண்ணுவார் பாவம், அந்த 4 பேர் ஏத்துறதுக்கு முகேன் ராவ் அவர் கத்தி முடிச்சதுக்கு அப்புறமா சேரன் சார் கூப்பிட்டு வச்சு பேச்சு மட்டும்தான் சுதந்திரம், மத்தவங்க கிட்ட கத்துறதோ மத்தவங்க கிட்ட கை நீட்டுறதோ உரிமை கிடையாது, தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சார் ஒரு மாதிரி நாட்டமா பண்றாரு. பட் அவர் நல்ல விதமா தான் சொன்னாரு. அதை வனிதா மேம் என்ன பண்ணாங்க, சாட்சி அண்ட் அபிராமி கிட்ட இங்க பாரு அது வந்து பிக் பாஸ்க்கு மட்டும்தான் ரூல்ஸ் இருக்கு, இவர் ஏன் அதை மாதிரி பேசுறாரு, இவர் அதெல்லாம் சொல்ற எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வனிதா மேம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டுருந்தாங்க. மேம் இது சுத்தமா தேவையே இல்லாத பேச்சு, உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னு பேசுறீங்களா, இல்ல நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட தேடி பிடிக்கிறீங்களா? தென் அந்த பிரச்சனை நடுவில் லாஸ்லியான் மதுமிதா முகேந்திராவை கூப்பிட்டு வச்சு உனக்கு தான் தெரியும், நீ தான் சொல்லணும் என்ன கதைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீ என்ன பேசுறீங்களோ அது உனக்கு தான் தெரியும், எதுக்கு தேவையில்லாம அவங்க சொல்றதெல்லாம் கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்லியா நல்ல விதமா சொன்னாங்க. ஏற்கனவே மீரா டிப்ரெஷன்ல இருக்கா, இன்னும் நீ வந்து எக்ஸ்ட்ரா பேசுறதுல ஒரு மாதிரி தான் ஆவான் சொல்லிட்டு லாஸ்லியா நல்ல விதமா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே கட் பண்ணி ஆப்போசிட் சைடு போனீங்கன்னா வனிதா மேம், லாஸ்லியா எதுக்கு இதுல தலையிடுறா நடிக்கிறா ஷீஸ் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு வனிதா மேம் ஒரு சைடு, மேம் வாட் ஹேப்பன் டு யூ மேம், வந்த நாளுக்கும் இன்னைக்கு வெளியில் நடந்துட்டு இருக்க விஷயத்துக்கும் வீட்டுக்கு உள்ள நடந்துட்டு இருக்க விஷயத்துக்கும் சொல்றத பார்த்தா உண்மையா இருக்குமோ? தென் அதுக்கப்புறமா முகேந்திராவை 5 பேர் கூட்டி வச்சு, அதாவது ஷெரின் சாக்ஷி அபிராமி மதுமிதா அண்ட் ரேஷ்மா, இவங்க 5 பேர் இதுல ரேஷ்மா கழட்டி விட்டுவா, ரேஷ்மா இங்க வந்தாங்க. அந்த 4 பேரும் முகேந்திராவை என்ன பண்ணாங்க, பிரைன் வாஷ் பண்ண ட்ரை பண்ணாங்களா, அதுக்கு அசர நாள நம்ம அவங்கள அவங்களே தான் பிரைன் வாஷ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பிரச்சனை ஒரு மாதிரி வெளியே அவங்க பேசிட்டு இருக்க உள்ள கட்டில் பார்த்தீங்கன்னா பாலிருக்கி பழமிருக்கி என் கையில் கல்லிருக்கி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்லியா மதுமிதா தர்ஷன் 3 பேர் ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. இங்கே வைக்கிறாரு பிக் பாஸ் அப்படி வைக்கிறாரு, அந்த கட்டிங்க இந்த கட்டிங்க. பட் இன்னைக்கு அபிராமி அண்ட் மதுமிதா சாக்ஷி ஷெரின் இவங்க 4 பேர் நடந்துகிட்டது ஒரு மாதிரி கிட்டத்தட்ட தப்பான விஷயம் தான் சொல்லணும், இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு நினைச்சிட்டு இவங்களே நினைச்சுக்கிட்டு அதை பத்தி தேவலாம் பேசிட்டே இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். இதை விட முக்கியமா அபிராமி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. அந்த லான்ல உட்காந்து 4 பேர் தர்ஷனை பிரைன் வாஷ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுல அபிராமி ரொம்ப கோவப்பட்டு ஏதாவது ஒண்ணுனா ஏன்ட்டு டேரக்டா சொல்லணும், தேவையில்லாம எனக்கு பின்னாடி பிரச்சனை செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு அபிராமி, கொஞ்சம் அபிராமி பாத்துங்க நீங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசணும், இல்ல உண்மை இதுதான் நீங்களே நினைச்சிட்டு பேசணும், பட் நீங்க பேசுறது ஒரு மாதிரி தப்பாதான் இருக்கு. இந்த பக்கம் மீரா மித்துன பேசிட்டு இருந்த எல்லாரும்
இப்ப மதுமிதா பக்கம் திரும்பினாங்க. அந்த பிரச்சனை டெவலப் ஆகி மதுமிதாக்கு ஷெரினுக்கு ஒரு மாதிரி பெரிய பிரச்சனை ஆச்சு. அதுல ஷெரின் ஏற்கனவே மதுமிதா மேல இருந்த கோபத்தை இங்க யூஸ் பண்ணிட்டாங்க. ஹே போயா, ஹே யூஸ்லெஸ், அறிவில்லையா உனக்கு, அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. சோ அந்த நாலு பேர் இருக்கீங்க இல்லையா ஒரு கேங், அவங்களுக்கு எல்லாம் குறும்படம் போட்டு காமிச்சாதான் உண்மை என்னன்னு தெரியும். சாட்சி பரட்ட, உங்களுக்கு இருக்க குறும்படம் போட்டதுக்கு அப்புறம் சீரியஸா இதெல்லாம் பாக்குறப்ப கொலாடி சண்டை எவ்வளவு பெட்டர் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஜென்ஸ் இருப்பாங்க இல்லையா, எந்த வாயுமே யாரும் திறக்கலாம். அவங்களுக்கு பாட்டு கப்பிச்சு பூணு உட்காந்து இருந்தாங்க. ஆனா தெளிவா இருக்கீங்க, உள்ள பூந்தா நம்மள பூந்துல பூந்து ஆட்டை கழிச்சிடும் சொல்லிட்டு தெளிவா இருக்காங்க. இந்த டைம் உள்ள போன ஜென்ஸ் எல்லாம் தென் இடையில வனிதா மேம் தேவையில்லாம பூந்து ட்ரிகர் பண்ண அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகி நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு மதிமிதா இன்னும் கொஞ்சம் ஓவர் ஹைப்பர் ஆயிட்டாங்க. என்னடா சம்பந்தமே எல்லாம் பேசுறீங்க, இதுக்கு அந்த தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்லயா சாப்பிடாம பிளேட்டை எரிஞ்சிட்டு அப்படியே போயிட்டாங்க. அதுல வனிதா மேம் லெவல்ஸ்ல எதுக்கு இப்ப ரியாக்ட் பண்ற தேவையில்லாம, விடு விடு இந்த அட்டென்ஷன் அவன் மேல திரும்ப நினைக்கிறா, ஜஸ்ட் லீவர் அப்படின்னு சொல்லிட்டு தேவையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ பாத்துங்க. தென் கவின் அதுக்கப்புறம் காம்பவுண்ட் பண்ண போனாரு லாஸ்ட்லயா, லாஸ்ட்ல அழுதுட்டு மறுபடியும் வெளியே வந்தாங்க. சேரன் சார் மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கூலாக்கி உள்ள கூப்பிட்டு வந்து சாப்பிட வச்சாங்க. அவளை சேரன் சார் ஒரு விஷயம் சொன்னாரு, கூலாரு காம் டவுன், எதுவுமே கண்டுக்காத, நீ அமைதியாரு, மதுமிதா நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தென் மதுமிதா தூங்க போயிட்டாங்க. இடையில நம்ம சித்தப்பு, ஐயோ சாமி பிக் பாஸ் என்னால முடியல, இவங்க கூட இருந்தாலும் மென்டல் டிசார்டரே வந்துடும், என்ன தயவு செஞ்சு எப்படியே பேக் பண்ணி அமைச்சுங்க சொல்ல சாண்டி மஜா சும்மா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியா போச்சு. தென் அபிராமி சாட்சி இவங்களாம் லாஸ்ட்லயா கூப்பிட்டு நான் தான் உன்ட்ட சொன்னா எல்லாரும் எனக்கு பிடிக்கும், என்னையும் நிறைய பேர் இக்னோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு லாஸ்ட்லயா சொன்னாங்க. அதனாலதான் நான் அவங்ககிட்ட போய் தனியா பேசினேன், அதாவது மீரா மிதுன் அண்ட் மதுமிதா அவங்ககிட்ட தனியா பேசினேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க பேசி டீல் பண்ணுங்க டைரக்டா, தேவையில்லாம மத்தவங்களை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்லயா கரெக்டான பாயிண்ட் நீங்க வச்சாங்க. உங்களுக்கு யாருமே இல்லை, நீங்க ஃபீல் பண்ணுங்க லாஸ்ட்லயா, ஆர்மியே இருக்கு உங்களுக்காக. அப்புறம் மதுமிதா பாத்ரூம் உண்டு தனியா அழுதுட்டு இருந்தாங்க. எப்பா ஒரு வழியா இப்பதாப்பா டேட் டென்னே வந்திருக்கா, டே டென் ஆக்சுவலா இன்னைக்கு ஃபுட்டேஜ் என்னாச்சுன்னா காலையில் ஒரு பாட்டை போட்டாங்க, பாப்பா பாப்பா அந்த பாட்டு போட்டாங்க. லாஸ்ட்லயா செம்ம குத்து குத்துனாங்க இன்னைக்கு, செம்ம டான்ஸ். சோ அந்த டான்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆக்டிவிட்டி ஏரியால ஒரு டாஸ்க் நடக்கும் இல்லையா, அதுல இன்னைக்கு காதலில் சொல்வது எப்படின்னு சொல்லிட்டு கவினுக்கு ஒரு டாஸ்க் வந்துச்சு. அந்த இதுல நிறைய லவ் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. வேட்டையா இப்ப திருதியா உனக்கு பெசாம லவ் குரு கவின்னே கொடுத்தரலாம் பேரு. அதுல அபிராமி சோகமா இருந்தாங்க, ஐ டோன்ட் நோ வை. அப்புறம் ஷெரின் சாக்ஷி சாண்டி இவங்க எல்லாம் வந்து பாத்ரூம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. சாண்டி மாதிரி தெரியாதா பாத்ரூம் போறப்ப வந்து லைக் கமெண்ட் கொடுத்துருந்தாரு, வருது வருது ஏ விலகு விலகு அப்படின்னு சொல்லிட்டு, ஏ பேசுங்கப்பா வரமாட்டேங்குது நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஷெரின் வெளியேறிட்டு, என்ன கலர் உன் ஸ்கின் கலர் தான் ஷெரினே அப்படின்னு சொன்னாரு. சோ அது மாதிரி ஃபன்னா இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட்ல. தென் ஷெரின் எப்படி டான்ஸ் ஆடுவாங்க பூட்டி டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி மாஸ்டர் அங்கேயே இமிடேட் பண்ணி காமிச்சாரு. இங்க எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆகிட்டீங்க சேரன் சார், அங்கேயும் பாத்ரூம்ல கதவு முடிச்சு துடைச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் கிச்சன் டர்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வனிதா மேம், இந்த வார கேப்டன் மோகன் சார், ஆமா அதை முரண்டோட இந்த வார கேப்டன் மோகன் சார் ஞாபகப்படுத்திக்கிறேன், மோகன் சார் ஞாபகப்படுத்தினாங்க. அதை வந்து சேரன் சார் மோகன் வித்யா சார் சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறமா வந்து எப்படி நீங்க சொல்லலாம் மத்தவங்க கிட்ட வேலை சொல்லி வாழ்ந்த மனுஷன், தென் அதை வந்து மோகன் சார் சேரன் சார் சொல்ல நான் கிளீன் பண்ணிட்டேன் அவங்க மறுபடியும் பண்ணிருப்பாங்க அது இதா இருக்கும் அது நாங்க என்ன பண்றது சொல்லிட்டு சேரன் சார் காமா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மனுஷன் கீழே தரையில் உட்காந்து கிச்சனை தொடச்சிட்டு இருந்தாரு. எங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல மத்தவங்க கிட்ட எப்படி வேலை வாங்கி வாழ்ந்த மனுஷன் பிக் பாஸ், அவர் இப்படி ஆக்கிட்டீங்களே. அப்புறம் சேரன் சாருக்கு ஒரு மானம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, சோ மோகன் சார் கூப்பிட்டு சார் இங்க பாருங்க எதா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க அவங்களை விட்டு சொல்ல விடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வனிதா சும்மா இருக்க முடியுதானே, ஷெரின் போய் நீயே வேலை பார்த்துட்டே இருக்க சொல்லு அவர்கிட்ட போய் மாத்த விட்டுக்கலாம் ஆள அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு மாதிரி கரெக்டான பாயிண்ட் அது மாதிரி சொல்லிட்டு ஆளை மாத்திக்கிட்டாங்க. பா முடிஞ்சு போச்சுறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிவியை மாத்திருப்பீங்க. சோ இன்னைக்கு எபிசோட்ல உங்களுக்கு என்னதான் தோணுச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸோட டே 10 ஓட அன்சீன் ஃபுட்டேஜஸ் உங்களுக்காக சுட சுட வெயிட் பண்ணுது, ட்ரெண்டிங்ல வேற இருக்கு நான் சொல்லணும்னா அவசியம் இல்ல. டே 11க்கான அன்சீன் ஃபுட்டேஜஸ் நாளைக்கு உங்களுக்கு வரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் துணை.